பக்கத்து வீட்டுக்காரனை பகைவனாக்குவது தான் அரசியலின் சரியான வியூகம் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றிகரமாக செய்கிறார்கள் என்பதுதான் ஆரம்பத்தில் இருந்து என் கருத்து இதில் தேர்தல் ஆணையம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தபடி ரெண்டு வகையான மெஜாரிட்டி டெஸ்ட் தான் எடுக்க முடியும் எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை பைலா டெஸ்ட் எப்பவுமே அது நீதிமன்றத்துக்கு தான் போகிற விஷயம் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டே இருக்கும் ஆண்டு கணக்கில் நடக்கும் சசிகலா அவர்கள் மேல்முறையீடு இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதே பைலா டெஸ்ட் தான் அதை வைத்து தான் நம்ம நண்பர் கே சி பழனிசாமி அவ்வாறு கூறுகிறார் ஆனால் இந்த வாரமே முடிந்து விடும் என்பதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து எதிர்மனு போட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் இருதரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் இன்னைக்கு இப்ப நாளைக்கு வந்து திரும்ப விசாரணைக்கு எடுத்துப்பாங்க அவங்க சொன்ன கால அவகாசம் முடிஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னாம் தேதியோட இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அவர்கள் வந்து பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவு கிடையாது

கண்டிப்பாக எதிர்த்தரப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி வாய்ப்பு ஏனென்றால் புலேந்தி அவர்கள் போட்ட அந்த மனுவிலே நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று சொல்லித்தான் வந்து டெல்லி உயர் மனுவை முடித்து வைத்தது எனவே கண்டிப்பாக அந்த வாய்ப்பு தர வேண்டும் அப்படி தராவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் ஒரு முறை அதை நீதிமன்றத்துக்கு தான் எடுத்து செல்வார்கள் தேர்தல் ஆணையம் அந்த தவறை செய்யாது கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு ஒருவேளை அது மறுநாளே கூட இருக்கலாம் அல்லது உடனடியாக கூட இருக்கலாம் அதற்குள் நான் போகவில்லை ஆனால் ஹியரிங் த அதர் சைட் அது வந்து கண்டிப்பாக இயற்கை நீதியின் ஒரு கூறு ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் கே சி பழனிசாமி கூறியது போல பாரதிய ஜனதா உறவு நீங்களும் அதைத்தான் சுட்டி காட்டினீர்கள் இறுதியில் திராவிட கட்சிகளை வீழ்த்துவதுதான் பாரதிய ஜனதாவின் லட்சியம் அண்ணாமலையும் அதைத்தான் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கும் அது நன்றாகவே தெரியும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவோடு என்ன உறவை வந்து கடைபிடிக்கப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் முக்கியமான வியூகம் என்பது என் கருத்து திராவிட கட்சிகளை வீழ்த்துவது அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ரெண்டாயிரத்தி இல்ல அவங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா திரும்ப ஒரு திராவிட கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்காங்க அப்ப அதிமுக அந்த அடிப்படையில இருந்து இதை அணுகும் பொழுது திராவிட கட்சிக்கு மாற்று நாங்க அதாவது இன்றைக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி நாற்பது தொகுதிகளிலே நாங்க நிப்போம் வெற்றி பெறுவோங்கிற மாதிரி ஒரு டோன் எடுக்கிறாரு

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அதற்கு தேர்தல் குறிக்கோள் உரையாக நாற்பதுக்கு நாற்பது என்று திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதைத்தான் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் எது சாத்தியம் என்பதுதான் நமக்கு கேள்வி எது சாத்தியம் என்றால் ஒரு கட்சியின் ஓட்டு வங்கி சிந்தாமல் சிதறாமல் இருந்தால் சாத்தியம் அரசியல் சுற்றுவூட்ட ஓட்டு பாதை பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் பழைய எதிரிகள் ஓரணியில் திரள வேண்டும் இதுதான் பால பழைய எதிரிகள் பிளவுபட்டு கிடைக்கிறார்கள் அல்லவா உதாரணமாக பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி எது ஒரு இந்துத்துவா ஓட்டு வங்கி போக திமுக எதிர்ப்பு அண்ணாதிமுகவின் ஓட்டு வங்கி எது சாப்ட் இந்துத்துவா ஓட்டு வங்கி திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிளவுபடுத்தும் பிளவுபடுத்தப்படும் போது அதில் வந்து போதிய பலன் விளையாது எனவேதான் எடப்பாடி பழனிசாமி அவரது வியூகமாக என்ன வகுக்கிறார் என்றால் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திமுகவுக்கு மாற்று தாங்கள் தான் பாரதிய ஜனதா அல்ல என்பதை அவர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் செய்வதற்கு அவர் விரும்புகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் இப்ப ஓபிஎஸ் இல்லாம இவங்க நடத்த போற இந்த மாநாடு இருக்கு இல்லையா முதல் முறையா ஒற்றை தலைமையோட ஒரு அதிமுக மாநா மாநில மாநாடு அப்படிங்கிறத இதற்கு முன்பு அதிமுகவுடைய மாநில மாநாடுகளை பார்த்துருப்பீங்க அது எப்படி நடந்திருக்கிறது இப்போது அது நடக்கப் போகிறது என்ன மாதிரி அவர் வந்து இது திருப்பு அமையும் அப்படின்னு சொல்கிறார் வழக்கமாக வந்து திமுகவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க திருச்சி மாநாடு திருப்புமுனைன்னு அவங்க திருச்சியில் மாநாடு போடுறதை தொடர்ந்து வைப்பாங்க அதற்கான ஒரு காம்பினேஷன் மாதிரி மதுரைக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அதிமுகவுக்கு இருக்கா அந்த அடிப்படையில் அவர் குறிப்பிடுறாரா அது என்ன மாதிரியான திருப்பு முனைன்னு நீங்கள் பார்க்குறீங்க வரலாற்றிலே அதிமுகவுக்கான விதை விழுந்த இடம் மதுரை தான் திமுக மாநாடு நடந்த போது வழக்கமாக எம்ஜிஆர் அவர்கள் கையில் திமுக கொடியோடு மாநாட்டுக்கு வருவார் அந்த மாநாட்டிலே நாங்களெல்லாம் இருக்கிறோம் ஆனால் அந்த முறை வந்தது மு முத்து பெரிய ஏமாற்றம் எங்களுக்கெல்லாம் அதுல இருந்துதான் வந்து அந்த விரிசலே வந்தது அப்படித்தான் மதுரையிலே வந்து அந்த மாநாட்டுக்கான சிறப்பு இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியுமா என்பதுல எனக்கு சந்தேகம் இருக்கிறது மதுரையில் மாநாடு என்பது ஓபிஎஸ்க்கு சரியான போட்டியாக இருக்கும் என்று அவர் நினைத்திருக்கலாம் கேசிபி சொன்ன மாதிரி மாநாடு யார் வேண்டுமானாலும் நடத்தலாம் இன்றைய தேதிக்கு அந்த காலம் மாதிரி யாரும் வந்து அவரவர் ஒரு கை காசை செலவழி செலவழித்துக் கொண்டு போவதெல்லாம் இல்லை பணம் இருந்தால் மாநாடு அவ்வளவுதான்